இறந்தது சங்கர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தலித். ஆனால் நீங்கள் வேலை கேட்பது அபிராமிக்கு. அபிராமி ஒரு நான் தலித்து. எஸ்சிஎஸ்டி ஆக்ட் மேட் அவுட் ஆகாது. ஆகவே வேலை தர முடியாதுன்னு எஸ்பி சொன்னார். நாகப்பூர் டெல்லியில் இருக்க தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு புகார் செய்து மனித உரிமை ஆணையர் அந்த எஸ்பிக்கு கடிதம் எழுதி, நீ எல்லாம் எப்படி ஐபிஎஸ் படிச்ச அப்படின்ற மாதிரி. அந்த வள்ளலார் பிறந்த கடலூர் மாவட்டத்தில் ஒரு தாத்தா தன்னுடைய பேத்தியினுடைய தலையை வீட்டுல தாயாருக்கு முன்பாக, நம்ம எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தோம், தாயார் வீட்டுல இருக்கிறாங்க, மகள் உட்கார்ந்துருக்கிறா, வெளியெங்கயோ போயிட்டு தாத்தா வேகமா வீட்டுக்குள்ள கோபமா வர்றாரு. வந்தவர் வைக்கப்பட்டு அறிவாளை எடுக்கிறார், கத்தி எடுக்கிறார். தாயாருக்கு முன்னால், தன்னுடைய மகளுக்கு முன்னால் பேத்தியினுடைய தலையை தனியாக வெட்டி தூக்கி கொண்டு தலை முடிய பிடிச்சி தூக்கி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறார். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாத கொடுமை ஏதோ அமெரிக்காவில் அல்ல, ஏதோ ஜப்பானில் அல்ல, நம்முடைய இந்திய திருநாட்டில் தமிழகத்தில். அண்ணாமலையுடைய புலம்பலுக்கு காரணம் அது முதல்வர் பேசியதற்கு எதிரான புலம்பல் அல்ல, அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பது பாஜகவுடைய விருப்பம். நாம் பார்க்கிறோம் இங்கே சாதி ஆணவ படுகொலைகள் நடைபெறுகிறது, பல்வேறு விதமான சாதிய மோதல்கள் நடைபெறுகிறது, ஏராளமான தீண்டாமை கொடுமைகள் நடைபெறுது. இதுவெல்லாம் நடக்கிறதா என்று கேட்டால் நடக்கிறது. கௌசல்யா இறந்திருந்தால் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட முடியாது, சங்கர் நாராயணன் வழக்கறிஞரா வர முடியாது. இந்த வழக்கு அங்கேயே தோத்து போயிருக்கோம். இப்ப நீங்க சொல்லுங்க, நாம சிறப்பு சட்டம் கேட்பதில் அர்த்தம் இருக்கா இல்லையா? தொடர்பவர் வருகிற போது தமிழகத்தில் ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு குழந்தை மேடை ஏற முடிகிறது என்று சொன்னால் அது ஏதோ மாநில அரசாங்கத்துடைய தயவு மட்டுமல்ல, அது தமிழகத்தினுடைய செழுமையான பாரம்பரியம். தமிழகம் ஒரு தனித்துவமான மாநிலம் தான். இன்றைக்கு மட்டுமல்ல, தமிழகம் குறித்து பேசப்படுகிற செய்திகள், தமிழகம் குறித்து சொல்லப்படுகிற இலக்கியங்கள், தமிழகத்தினுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே இந்த நாட்டினுடைய தனித்துவமான தன்மை வாய்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தமிழகத்தில் தான் இன்றைக்கு மிக மோசமான ஒரு சாதியத்தினுடைய கூறுகளை நாம் பார்க்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வருகிற போது இரண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள் அவருக்கு முன்னால் மேடையில் அரங்கேறியது. தொடர்பவர் வருகிற போது தமிழகத்தில் ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு குழந்தை மேடை ஏற முடிகிறது என்று சொன்னால் அது ஏதோ மாநில அரசாங்கத்துடைய தயவு மட்டுமல்ல, அது தமிழகத்தினுடைய செழுமையான பாரம்பரியம். ஐயன் வள்ளுவரில் துவங்கி, நம்முடைய வடலூர் வள்ளலார் துவங்கி, இவர்களெல்லாம் தமிழ் மண்ணை உரம் ஊட்டியதனுடைய அந்த செழுமையான பாரம்பரியம் தான் தமிழக முதலமைச்சருக்கு அத்தகைய ஒரு ஆற்றலை தருகிறது. அந்த மேடையில் பேசுகிற போது, இன்றைக்கு கூட இரண்டு நாளாக ஒரு ஆள் புலம்பிக்கிட்டே இருக்கார் தமிழ்நாட்டில், பார்க்கிறோம் பயங்கரமான புலம்பல். இப்படி அந்த ஆள் புலம்பி நம்ம பார்த்ததே கிடையாது. பத்திரிகையாளர் மேல எரிஞ்சு விடுகிறாரு, எல்லாத்தையும் கோபப்படுற. அவருக்கு என்ன பிரச்சனை? பாரத பரம்பரை வைத்துக் கொண்டு வேற ஒன்னையும் பேசலங்க, அங்க தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பேசினார்கள். எங்கிட்ட இருந்து இவ்வளவு வரி வசூல் பண்ற, வரி வசூல் பண்ணுவதில் எங்களுக்கு உரிய பங்கை கொடு, நீங்களும் நாங்களும் சேர்ந்துதான் இந்த நாட்டை ஆள்கிறோம், நீங்கள் மட்டும் அல்ல, நீங்கள் மத்திய அரசு அல்ல, நீங்கள் ஒன்றிய அரசு தான் என்கிற பொருளில், இது ஒரு பெடரல் ஸ்டேட், இது வந்து பல மாநிலங்களுடைய ஒன்றியம் என்கிற பொருளில் முதலமைச்சர் பேசியதை இதால் சகித்துக் கொள்ள முடியல என்றால் என்ன அர்த்தம்? தொடரில் சாதாரணமாக பார்த்து விட முடியாது. அண்ணாமலையுடைய புலம்பலுக்கு காரணம் அது முதல்வர் பேசியதற்கு எதிரான புலம்பல் அல்ல, அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பது பாஜகவினுடைய விருப்பம். அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டத்தை நம்முடைய முன்னோர்கள் விவாதித்து உருவாக்கிய மகத்தான அரசியல் சாசன சட்டத்தை, அதைத்தான் நேற்று வற்புறுத்தி முதல்வர் பேசினார், புதுசா ஒன்றும் பேசல. இதை இந்த அளவுக்கு புலம்புறாங்கன்னா என்ன அர்த்தம்? அரசியல் சட்டத்தை எப்படியாவது கடலில் தூக்கி எறிய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். மீண்டும் ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் அரசியல் சாசன சட்டத்தை வற்புறுத்தி பேசியதால் அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான மனுவாதிகள், மனு தர்மத்தையே சட்ட நூலாக கொண்டவர்கள் தான் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அத்தகைய ஒரு மகத்தான பாரம்பரியம் தமிழகத்திற்கு உண்டு. நாம் பார்க்கிறோம் இங்கே சாதி ஆணவ படுகொலைகள் நடைபெறுகிறது,
பல்வேறு விதமான சாதிய மோதல்கள் நடைபெறுகிறது, ஏராளமான தீண்டாமை கொடுமைகள் நடைபெறுகிறது. இதுவெல்லாம் நடக்கிறதா என்று கேட்டால் நடக்கிறது. இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டுமா என்று கேட்டால் ஒழிக்கப்பட வேண்டும். அது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் போராடுகிறோம். இப்போது கூட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 10 ஆண்டு காலமாக சாதியானவர் படுகொலைக்கு எதிரான தொடர் முழக்கங்களை எழுப்புகிறோம். சேலத்திலிருந்து சென்னை வரை நடைபயணம் மேற்கொண்டோம். அன்றைய மாநில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்றத்தில் சந்தித்து, நடந்து வந்த பாதங்களோடு அவரை சந்தித்து, சாதியானவர் படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றுங்கள் என்று கோரிக்கை வைத்தோம். 2015 தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பு, அன்றைய சட்டமன்ற உறுப்பினர், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக அன்றைக்கு இருந்த ஆ சவுந்தரராஜன் அவர்கள், நீங்க பாருங்க, அரசாங்கத்துக்கு சட்டத்தை எழுதுற வேலையை கூட நம்ம கொடுக்கல. இந்த சாதியான படுகொலைக்கு எதிரான சட்டம் எப்படி இருக்கணும், அதில் எப்படிப்பட்ட சரத்துகள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கூட தொகுத்து நம்ம அரசாங்கம் கையில கொடுத்தோம். நம்முடைய காவல்துறை நண்பர்கள் பல பேர் எங்கிட்ட போன் பண்ணி கேட்கிறாங்க, தொலைபேசியில பாக்குற போது அல்லது பல சந்தர்ப்பங்களில் கேட்பாங்க, எவ்வளவு சட்டங்கள் இருக்கிற இந்த நாட்டில் சாதியானவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம்னு ஏன் ஓயாம பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஏராளமான சட்டங்கள் இருக்கிறதே. இங்க நம்ம பார்க்கிறோம் குற்றவியல் நடைமுறை சட்டங்கள், ஒவ்வொரு குற்றத்துக்கும் எதிரான சட்டங்கள் இங்க இருக்கிற போது எதற்காக சாதியானவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் கேட்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், உங்கள் மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். உடுமலை சங்கரனுடைய படுகொலை நாம் எல்லோரும் அறிந்த படுகொலை, தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் உலகம் பூரா அறியப்பட்ட படுகொலை. ஏனென்றால் பட்டப்பகலில் இப்படிப்பட்ட ஒரு வீதியில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது, சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் இருக்கிற போது, நடு ரோட்டில் கொலைகாரர்கள் உடுமலை சங்கரையும் அவருடைய துணைவியாரையும் வெட்டியதை நம்ம எல்லோரும் பார்த்தோம். மதியம் நேரத்தில் ஒரு 1:30 மணிக்கு அது எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்பட்டது. பலர் மனநிலை பாதிக்கப்பட்டார்கள் என்று தமிழ்நாட்டினுடைய செய்திகள் சொல்கிறார். அந்த காட்சியை பார்த்த பல பேர் மனநல மருத்துவரிடம் சென்று தாங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கொண்டார்கள் என்று பல பெற்றோர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட மோசமான படுகொலை. இப்போ ஒரு செய்தியை நீங்க திருப்பி பாருங்க, அவருடைய கொலையாளியுடைய நோக்கம் 2 பேரையும் படுகொலை செய்வது, சங்கரையும் படுகொலை செய்வது, கௌசல்யாவையும் படுகொலை செய்வது. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல சங்கரை படுகொலை பண்ணுவாங்க, அடுத்து 4 பேர் சூழ்ந்து கொண்டு கௌசல்யாவை வெட்டுவாங்க. 2 பேரும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் வேன்ல தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. போகிற வழியில் சங்கர் இறந்து போயிறார். மருத்துவமனையில் இறந்து விடுவார் என்று சொல்லப்பட்ட கௌசல்யா தீவிரமான சிகிச்சைக்கு பிறகு உயிர் பிழைத்தார். எஸ்சிஎஸ்டி ஆக்ட் படி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டுடைய மூத்த வழக்கறிஞர் சங்கர் நாராயணன் அந்த வழக்கில் சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். திருப்பூர் அமர்வு நீதிமன்றம் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கியது. நீங்க கொஞ்சம் வேற மாதிரி யோசனை பண்ணி பாருங்க, அந்த தாக்குதல்ல சங்கர் பிழைத்து கௌசல்யா இறந்திருந்தா? ஏன்னா 2 பேர் மீதும் கொலைவெறி தாக்குதல் தான், 2 பேரையும் கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஒருவேளை சங்கர் உயிர் பிழைத்து கௌசல்யா இறந்திருந்தால் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் மேட் அவுட் ஆகாது. நமக்கு நடப்பு சட்டத்தின்படி எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அங்கே பயன்படுத்த முடியாது. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த கொலைக்கான காரணம் ஒண்ணுதானே, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் ஒரு தலித்தை திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காகத்தான் கொலை. இந்த சிகிச்சையில் சங்கர் பிழைத்து கௌசல்யா இறந்து போயிருந்தா எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பதிவு செய்ய முடியாது. எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பதிவு செய்ய முடியலன்னு சொன்னா மூத்த வழக்கறிஞர் சங்கர் நாராயணன் இந்த வழக்கில் ஆஜராயிருக்க முடியாது. சங்கர் நாராயணன் யாரு? கோவையினுடைய மிக முக்கியமான வழக்கு, அந்த பாம்பு பிளாஸ்ட் வழக்கு நீங்களாம் மறந்துருக்க மாட்டீங்க, கோவை குண்டு வெடிப்பு வழக்கு. அந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக செயல்பட்டு தமிழக அரசாங்கத்துடைய பாராட்டை பெற்ற மிக முக்கியமான வழக்கறிஞர். இந்த வழக்கை நடத்துகிற போது அவருக்கு 74 வயசு மறந்துடாதீங்க. தமிழக அரசு கேட்டுக்கொண்டதனுடைய விளைவாக இந்த வழக்கை நடத்தினார். இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, கௌசல்யா இறந்திருந்தால் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட முடியாது, சங்கர் நாராயணன் வழக்கறிஞராக வர முடியாது, இந்த வழக்கு அங்கேயே தோத்து போயிருக்கோம். இப்ப நீங்க சொல்லுங்க, நாம சிறப்பு சட்டம் கேட்பதில் அர்த்தம் இருக்கா இல்லையா? இதை மாறி மாறி நம்ம தமிழகத்தில் சொல்றோம்,
இறந்தது தாழ்த்தப்பட்டவர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சாதி வெறியின் காரணமாக கொலை செய்யப்பட்டால் அவரும் தலித் என்கிற முறையில் சட்டம் கருத வேண்டும். எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அவருக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் கோரிக்கை வைக்கிறோம். இப்ப சுபாஷினி இங்க பேசுற போது ஆங்கிலத்தில் சொன்னாங்களே, சிவாஜி கணேசன் நடிகர் திலகம், சிவாஜி கணேசனுடைய சொந்த ஊர் சூரக்கோட்டை, சூரக்கோட்டையை சேர்ந்த அபிராமி, நம்ம தான் அந்த வழக்கை நடத்தினோம். அபிராமி வழக்குல அதாவது மாரிமுத்து இறந்து போயிட்டார், தலித் இறந்து போயிட்டார், இதே போலதான் உடுமலை சங்கரமாய் தான், மாரிமுத்து அவருடைய கணவர் இறந்து போயிட்டார், கொட்டுட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு கொலை பண்ணிட்டாங்க. அபிராமியுடைய சகோதரர்களும் அபிராமியுடைய பெற்றோர்களுமாக சேர்ந்து அபிராமியுடைய கணவர், காதல் கணவர் மாரிமுத்தியை கொலை செய்து விட்டார்கள். அபிராமிக்கு சட்டப்படி வேலை கொடுக்கணும், ஆனா 2 ஆண்டு கழித்தும் வேலை தரல. வட மாநிலத்தை சார்ந்த ஒரு எஸ்பி இருந்தாரப்ப, தஞ்சாவூர் எஸ்பியா, நாங்க போய் அவரை சந்தித்தோம். அவர் கேட்டாரு, இறந்தது சங்கர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தலித், ஆனால் நீங்கள் வேலை கேட்பது அபிராமிக்கு. அபிராமி ஒரு நான் தலித், எஸ்சிஎஸ்டி ஆக்ட் மேட் அவுட் ஆகாது, ஆகவே வேலை தர முடியாதுன்னு இந்த எஸ்பி சொன்னார். நாகப்பூர் டெல்லியில் இருக்க தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு புகார் செய்து மனித உரிமை ஆணையர் அந்த எஸ்பிக்கு கடிதம் எழுதி, நீ எல்லாம் எப்படி ஐபிஎஸ் படிச்ச அப்படின்ற மாதிரி, அந்த வார்த்தை தான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதுன பின்னாடி தான் அபிராமிக்கு வேலை கிடைத்தது. நண்பர்களே, இப்படி எத்தனை அபிராமிக்கு பின்னாடி நாம் தெரிவது, எத்தனை கௌசல்யாவுக்கு பின்னாடி, இந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பே வேண்டாமா? இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தை நம்ம கேட்பது என்ன, அரசு மீது நமக்கு மரியாதை இருக்கிறது, அது நேற்றைக்கு அந்த மரியாதை கொஞ்சம் உயர்ந்திருக்கணும் வைங்கள. பிரதமருக்கு முன்னாடி தமிழகம் குறித்து பேசியது, ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு மாணவியை மேடையில் ஏற்றியது, இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டு. இப்படி இப்போ நான் கூட ஒரு கிராமத்தை கேள்விப்பட்டேன், அந்த கிராமத்தில் பரீட்சை எழுதுவதற்கு இந்துக்கள் உள்பட கிறிஸ்தவர்கள் உள்பட 10வது படிக்கிற எல்லா மாணவிகளும் ஹிஜாப் அணிஞ்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு எதிர்ப்பு, இப்படி ஒரு ஊரை இந்திய வரலாற்றில் நம்ம பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு கிராமம் நம்ம தமிழகத்தில் தன்னுடைய மகத்தான எதிர்ப்பை பதிவு பண்ணிருக்கு. இப்படியெல்லாம் இந்த பாரம்பரியம், இந்த உரம் தமிழகத்திற்கு கிடைத்ததற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள். அதுதான் நான் குறிப்பிட்டேன், வள்ளலார் உள்ளிட்ட நம்முடைய முன்னோர்கள். நீங்க வள்ளலாரை பற்றி அவர் இலக்கியங்கள் பேசுகிறது, அவரை பற்றிய குறிப்புகள் பேசுகிறது. வள்ளலார் ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கிற போது யாராவது அவரை நோக்கி நடந்து வந்தால் அப்போதே அவருடைய ஹார்ட் பீட் பிபி வந்து அதிகமாயிருமா, இதய துடிப்பு அதிகமாயிருமா, ஐயோ ஒரு மனுஷன் வர்றானே, இவன் எதை நம்மகிட்ட கேட்க போறானோ, இவன் என்ன மாதிரி செய்தியை நம்மகிட்ட சொல்ல போறானோ, இவன் சொல்லக்கூடிய செய்தியை கேட்கிற அளவுக்கு, அதை கிரகிக்கிற அளவுக்கு நம்முடைய இதயத்துக்கு வலு இருக்கிறதா என்று வள்ளலார் யோசிப்பாராம். அதனாலதான் வள்ளலாரை பற்றி சொன்னாங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் தன்னை பற்றி குறிப்பிட்டார். மனிதர்கள் அவர் நோக்கி நடந்து வந்து வருவதை கூட, என்ன பாடுகளோடு வருகிறானோ, என்ன துயரத்தோடு வருகிறானோ என்று வாடிய வள்ளலார். அந்த வள்ளலார் பிறந்த வடலூர் மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் ஒரு தாத்தா தன்னுடைய பேத்தியினுடைய தலையை வீட்டில் தாயாருக்கு முன்பாக, நம்மெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம், தாயார் வீட்டில் இருக்கிறாங்க, மகள் உட்கார்ந்துருக்கிறா, வெளியெங்கயோ போயிட்டு தாத்தா வேகமாக வீட்டுக்குள்ள கோபமாக வர்றாரு, வந்தவர் வைக்கப்பட்டு அறிவாளை எடுக்கிறார், கத்தி எடுக்கிறார். தாயாருக்கு முன்னால், தன்னுடைய மகளுக்கு முன்னால் பேத்தியினுடைய தலையை தனியாக வெட்டி தூக்கி கொண்டு தலைமை முடிய பிடிச்சி தூக்கி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறார். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அந்த தாத்தா, அவருடைய பேத்தி செய்த பாவம் என்ன, இன்னொரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பையனை லவ் பண்ணிடுச்சு, தலித்துகளை கூட அல்ல, இன்னொரு பிரிவை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் காதலித்த காரணத்தினால் கொலைகள் நடக்கிறது. இந்த கொலைகளுக்கு எதிராக போராடுகிற பொறுப்பு இடதுசாரிகளுக்கும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு மட்டும்தான் உண்டா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஓயாமல் போராடுகிற நண்பர்கள் பல பேர் கேட்கிறாங்க, என்ன ஒரு 10 வருஷமா அந்த கோரிக்கை விடமாட்டேங்கிறேன்னு, 10 வருஷமா இல்ல, இப்படி ஒரு சட்டம் நிறைவேறுகிறவரை விடமாட்டோம், உங்களையும் சும்மா இருக்க மாட்டோம் என்பதை சொல்றேன். எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை முயற்சிகள் மேற்கொள்கிறோம், நூற்றுக்கணக்கான நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து விட்டது. கோத்தார் சொல்றார், உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் அல்ல, நம்ம கீழமை நீதிமன்றத்தில் அல்ல, உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்கிறார், போலீசாரை பயிற்சிவிக்க வேண்டும், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தம்பதியினர் பாதுகாப்பு கேட்டு வந்தால்
அவர்களுக்கு எப்படி சட்ட ரீதியாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று காவலர்களுக்கு சட்ட முறைகளை உருவாக்கி பயிற்சி அளியுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. ஆனால் அதை கேட்பதற்கு இங்கு ஏற்பாடு இல்லை. எனவேதான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த இயக்கத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இதை மிக முக்கியமான பொருளாகும். காரணம், எப்போதும் ஒரு அரசாங்கம் தான் மக்களை வழிநடத்த வேண்டும். அரசாங்கம் வழிநடத்துகிற போது, அரசியல் கட்சிகள் வழிநடத்துகிற போது, அதற்கு தகுந்த விதத்திலே மக்களுடைய மனநலன்களை நாம் பண்படுத்த முடியும். இது ஏற்கனவே பண்பட்ட பூமி. தமிழ்நாட்டினுடைய தமிழக மண் என்பது பண்படுத்தப்பட்ட பூமி. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அம்பேத்கர் தமிழ்நாட்டை பற்றி ஒரு கவிதையை போல் குறிப்பிடுவதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழகத்தை குறித்து அம்பேத்கர் பேசுகிறார். இந்தியாவினுடைய வரைபடத்தோடு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். இந்தியாவினுடைய வரைபடத்தை நாம் பார்த்தால், நிலப்பரப்பை பார்த்தால், வடபகுதி விசாலமாக இருக்கிறது. ஆனால் தமிழகம் உள்ளிட்ட தென்பகுதி குறுகலாக இருக்கிறது. அம்பேத்கர் சொல்கிறார், வடபகுதி விசாலமாக இருக்கிறது, தென்பகுதி குறுகி போய் இருக்கிறார். ஆனால் இதற்கு நேர் மாறாக விசாலமாக இருக்கிற வடபகுதியில் பகுத்தறிவு குறுகி இருக்கிறது. குறுகி இருக்கிற நிலப்பரப்பை கொண்ட தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் பகுத்தறிவு விசாலமாக இருக்கிறது என்று 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அம்பேத்கர் குறிப்பிட்டார். நண்பர்களை நான் நினைவுபடுத்துவதற்கு காரணம், அது தமிழகத்துடைய உரம், தமிழகத்துடைய பாரம்பரியம். ஏராளமான ரத்தம் இந்த மண்ணிலே சிந்தப்பட்டிருக்கிறார். அடித்தால் திருப்பி அடி என்பதற்கான ஒரு முழக்கம், அடித்தால் திருப்பி அடி என்று சொல்வதற்காக ஒரு இயக்கம் நாம் பார்க்கிறோம். தமிழகத்தில் சீனிவாசராவ் தலைமையில் நம்முடைய கீழே தஞ்சையில் தலித்துகள் மிக மோசமான முறையில் நடத்தப்பட்ட போது, விடுதலை என்றால் சுதந்திரம் என்றால் என்னவென்றே சுவாசிக்க முடியாத ஒரு காலம். இன்னும் சொல்ல போனால், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாத கொடுமை ஏதோ அமெரிக்காவில் அல்ல, ஏதோ ஜப்பானில் அல்ல, நம்முடைய இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் நம்முடைய தஞ்சை தரணியில் வேலைக்கு போகிற பெண்கள் கை குழந்தைகளோடு அவர்கள் வயல்வெளிக்கு செல்லலாம். அப்படி வயல்வெளிக்கு கை குழந்தைகளோடு செல்கிற தாய்மார்கள் குழந்தையை தொட்டில் கட்டி தூங்க வைத்து விட்டு அவர்கள் வயலிலே இறங்கி வேலை செய்ய வேண்டும். அப்படி இறங்கி வேலை செய்கிற போது குழந்தை தாய்ப்பாலுக்காக அழுதால் தாயானவள் கரையேறி குழந்தைக்கு பால் தர முடியாது. நம்ம ஊரில் இருந்த சட்டம், ஆண்டைகளின் சட்டம், நிலப்பரப்புகளின் சட்டம், இந்த ஊரில் அழுகிற குழந்தைக்கு கரையேறி பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக செங்கோடி இயக்கம் உலக வரலாற்றில் தஞ்சை தரணியில கரையேறி பால் கொடுக்கிற உரிமை வேண்டும் என்பதற்காக போராடிய ஒரு அரசியல் இயக்கம், அரசியல் உறுதிப்பாட்டோடு போராடுகிற போது மாற்றங்களை ஏற்படுத்த முடிகிறது. தமிழக அரசே உங்களிடம் நாம் வைக்கிற கோரிக்கை, அரசியல் உறுதிப்பாட்டோடு நடவடிக்கை எடுங்கள். நாங்கள் கூட சேலத்திலிருந்து சென்னை வரை நடைபயணம் மேற்கொண்டோம். 13 நாட்கள் நாங்கள் நடந்து வந்தோம். இந்த வழியாகத்தான் நடைபயணம் வந்தது. இந்த நடைபயணத்திற்கான அனுமதியை பெறுகிற போது போலீசார், காவலர்கள், நண்பர்கள் எங்களிடம் குறிப்பிட்டார்கள், நீங்கள் சேலத்திலிருந்து வருகிற பாதை முழுவதும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் குவியலாக வாழ்கிற பகுதி, எனவே நீங்கள் எப்படி அந்த பகுதி வழியாக நீங்கள் வர முடியும் பத்திரமாக என்று கேட்டார்கள். இல்லை, எங்கள் தோழர்கள் எங்களை பார்த்துக் கொள்வார்கள், நாங்கள் அந்த முடிவோடு தான் நடைபயணம் வருகிறோம் என்று சொன்னோம். நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன், 13 நாள் நடந்து வந்தோம். காவலர்கள் குறிப்பிட்டதைப் போல பெரும்பகுதி பிற்படுத்தப்பட்ட கிராமங்கள் வழியாகத்தான் வந்தோம். ஆண்களும் பெண்களுமாக இருக்கிற உழைப்பாளி மக்கள் கூடியிருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் அடர்த்தியாக வாழ்கிற பகுதி வழியாகத்தான் வந்தேன். நான் ஒரு இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவன், கம்யூனிஸ்ட் என்கிற முறையில் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அந்த பிற்படுத்தப்பட்ட பகுதியை சார்ந்த உழைப்பாளி மக்கள் சாதி ஒழிய வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கையை ஆதரித்தார்கள். எங்களுக்கு தண்ணீர் கொடுத்து, உணவு கொடுத்து, கடைகளிலே பொருட்கள் வாங்குற போது பொருட்களுக்கு பணம் பெறாமல், ஏனென்றால் எல்லா மக்களும் சாதியை கடக்கத்தான் விரும்புகிறார்கள். சாதியை கடக்க விரும்புகிற மக்களுக்கு ஒரு அரசியல் உறுதிப்பாட்டை, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை, நீங்கள் சாதியை கடந்து வாருங்கள், நான் இருக்கிறேன் என்று தந்தை பெரியார் சொன்னதை போல, ஜீவானந்தம் சொன்னதை போல, சீனிவாசராவ் சொன்னதை போல, இன்றைக்கு இங்கே ஒரு மாபெரும் இயக்கம் தேவைப்படுகிறது. அந்த இயக்கத்தை மற்றவர்கள் கைவிடுகிற போது கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், செங்கோடி இயக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழக மக்களை பார்த்து அரைகூவி அழைக்கிறது, சாதியை கடந்து வாருங்கள், ஒரு புதிய சமூகத்தை நாம் படைப்போம் என்கிற முறையில் நாங்கள் அரைகூவி அழைக்கிறோம்.